மில்கிமிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகளை சேர்ந்த ஆளுமைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இந்த வாரம் ஒரு எழுத்தாளரை சந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக அச்சு ஊடகமாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், திரைப்படமாக இருக்கலாம், அல்லது சமூக ஊடகங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் தன்னுடைய எழுத்தாளுமையை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் இன்றைய பேசும் தலைமையில் சந்திக்க இருக்கிறோம். அவரை பற்றிய ஒரு அழகிய முன்னோட்டத்தோடு பயணிக்கலாம். நூற்றுக்கணக்கான சிறுகதைகள், நாவல்களை எழுதி 35 ஆண்டுகளுக்கும் மேலாக எழுத்து துறையில் கோலோச்சி வரும் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் தஞ்சையை அடுத்த பட்டுக்கோட்டையில் பிறந்தவர். இளங்கலை பொருளாதாரம் பயின்றிருந்தாலும் இவரது தாயாரின் இலக்கிய ஆர்வம் காரணமாக பள்ளி நாட்களிலேயே கல்கி, புதுமைப்பித்தன், சாண்டில்யன் என அனைத்து நூல்களும் இவருக்கு அறிமுகமாகியிருந்தன. நண்பர்களோடு சேர்ந்து ஒரு குழு அமைத்து கல்லூரி நாடக விழா, ஆண்டு விழா போன்றவற்றிற்கு நாடகங்களை நடத்தினார். மாணவர்கள் தந்த அமோக ஆதரவும் பேராசிரியர்களின் ஊக்கமும் இவரது எழுத்தார்வத்தை தூண்டியது. நிறைய நகைச்சுவை நாடகங்களை எழுதி நடிக்கவும் செய்தார். துப்பறியும் நாவல்களுக்கு இருந்த வரவேற்பைக் கண்டு துப்பறியும் தொடர்களிலும் கவனத்தை செலுத்தினார் இந்த துப்பறியும் தொடர்களின் தூதுவர். இவரது துப்பறியும் கதாபாத்திரங்களான பரத்தின் துப்பறியும் திறனும் சுசீலாவின் இளமை குறும்புகளும் வாசகர்களின் கவனத்தை ஈர்த்தது. மே, ஜூன், ஜூலி, டிசம்பர் பூ டீச்சர், கனவுகள் இலவசம், பிருந்தாவனமும் நொந்தகுமாரனும் என வித்தியாசமான தலைப்புகளும் இவரது எழுத்துக்கு பெரும் வரவேற்பை பெற்று தந்தது. திரைப்படம், தொலைக்காட்சி, சமூக ஊடகம் என அனைத்து தளங்களிலும் பயணிக்கும் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களின் 2 கதைகள் பாட நூல்களாக இருப்பதை பெருமையோடு குறிப்பிடும் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் தனது எழுத்துலக அனுபவத்தை மனம் திறந்து பேசுகிறார் இன்றைய பேசும் தலைமையில். என்ன நேர்களே, முன்னோட்டத்திலேயே பார்த்திருக்கலாம், துப்பறியும் தொடர்கள் அப்படின்னா இவரை தவிர்த்து விட்டு நம்ம பேசிட முடியாது. அதுவும் அவருடைய பரத், சுசீலா அப்படின்னு சொன்னாலே அவருடைய பெயர் நினைவுக்கு வந்துவிடும். பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களை தான் நம்ம இன்றைய பேசும் தலைமையில் சந்திக்க இருக்கிறோம். அவருடைய எழுத்து பணி, அவருடைய பயணம், இது பற்றியெல்லாம் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் சார், ஒரு எழுத்தாளராக முன்பெல்லாம் ஒரு பேருந்தில் போகிறாங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் நாவல் வச்சுட்டு, ஒரு டைம் பாஸ் தான், டைம் பாஸ் நாவல்னே அதுக்கெல்லாம் பேர்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தொலைக்காட்சிகள், அதை தாண்டி செல்ஃபோன் யுகம்லாம் வந்துருச்சுல்ல, இப்போ இருக்கக்கூடிய எழுத்து வாசிப்பு அதுக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எழுத்தாளருக்கான தேவை எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கு. வாசிக்கும் தளம் தான் மாறிட்டு இருக்கு, எழுத்தாளர்களோட செயல் தளங்களும் மாறிட்டு இருக்கு. அச்சு ஊடகத்தில் எழுதிட்டு இருந்தாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளுக்கு எழுதுறாங்க, அங்கேயும் எழுத்தாளர் தான் தேவைப்படுறோம். ஓகே, திரைப்படங்களுக்கும் எழுத்தாளர் தான் தேவைப்படுறோம். ஸோ அடிப்படையாக நீங்கள் எந்த உருவாக்கத்திலும், அது மேடை நாடகமாக இருந்தாலும் சரி, அடிப்படையான விஷயம், அஸ்திவாரமான விஷயம்ன்றது ஸ்கிரிப்டு. ஸோ அங்கே ஒரு எழுத்தாளர் தான் இயங்கிட்டு இருக்கிறான். ஒரு தொலைக்காட்சியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு ஊடகம் அச்சு ஊடகம். அப்போ அந்த அச்சு ஊடகம் வானொலி இருந்தது. அப்போ வந்து இது பிரதானமாக தெரிந்தது. இப்போ தெரியல, எழுத்தாளன் எங்கே இயங்கிட்டு இருக்கான்னு தெரியல. பட் எழுத்தாளன் தேவைப்படுகிறான், ஏங்கிக்கிட்டு இருக்கிறான். வாசிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் வாசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு வாசித்தல் அப்படின்ற ஒரு, அது ஒரு அடிக்ஷன் தான். அது ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் அடுக்கி வச்சுருப்பாங்க. அது வந்து காலம் கடந்து நின்ன ஒரு காவியம், பெஸ்ட் செல்லிங். ஆமாம், அதே மாதிரி எல்லா பப்ளிஷர்ஸும் அதை போட்டிருப்பாங்க. ஸோ அது இப்போ இன்றைக்கி இந்த தேவை இருக்கிறதுனால அதை போட்டுட்ருக்குறாங்க. ஓகே, இன்னும் என்ன சொல்ல போனால் இன்றைக்கி வந்து இ புக்ஸ் அப்படின்ற இதில் அதுலேயும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அகைன் வந்து அங்கேயும் அந்த புத்தகங்கள் வந்து டிஜிட்டைஸ் பண்ணப்பட்டு அங்கேயும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புத்தகமாக கையில் வைத்து கொண்டு படித்து கொண்டு இருந்தவர்கள் கொஞ்சம் மீடியம் மாறி இருக்கிறாங்களே ஒழிய வாசித்தல் இருக்குது, தொடருது, பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த துப்பறியும் நாவல்கள் அப்படின்றப்போ அப்போதெல்லாம் வந்து இப்போ செய்தித்தாள்களில் ஏதாவது கொலை நடந்திருக்கலாம், ஒரு திருட்டு, அதுக்கு மேலே அவங்களால அந்த எக்ஸ்டென்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. பேரலாலாக ஒரு துப்பறியும் நாவல் வரும், அது இன்னொரு உலகத்தை காண்பிக்கும் இல்லை. ஆனால் இன்னைக்கு தொலைக்காட்சி வடிவங்கள்லேயே க்ரைம் ஸ்டோரிஸ் வந்துட்டுருக்கு. ஒரு இன்சிடெண்ட் இன்றைக்கி பேப்பரில் வந்துருக்குன்னா அதை வச்சு செட் ஆஃப் சீரியஸ் விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறதா உணர்றீங்களா? இல்லை, தொலைக்காட்சியும் தொட முடியாத யூகங்கள்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. தொலைக்காட்சி கூட நடந்த உண்மைகளுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் அதை காட்ட முடியும். ஓகே, ஒரு நடந்த உண்மை அப்படின்றத வந்து ஒரு
ஒரு வங்கி கொள்ளைன்னு வச்சுங்களேன், ஒரு வங்கி கொள்ளைன்னா உடனே அங்கே போய் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகங்களுடன், இல்லை நபர்களை வச்சு ஒரு டெமோ மாதிரி அப்படிலாம் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் அதற்குள்ளே உள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள், அது அங்கே கற்பனை சக்தியும் அங்கே உள்ள ஒரு இடமும் எழுத்தாளனுக்கு வகையாக இருக்குது. அதனால் ஊடகம்ன்றது வந்து அது இமேஜினேஷன் போக முடியாது, இமேஜினேஷன் இருக்கிறதுன்றது வந்து ரைட்டர்கிட்ட தானே இருக்குது. உங்களுடைய சின்ன வயசு பாலிய கால நினைவுகள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது முன்னாடி சார், ஒரு ஒரு விமர்சனப்பூர்வமாகவே ஒரு கேள்வியாக வைக்கிறேன். இப்போ ரைட்டர்ஸ்லேயே வந்து இவங்கெல்லாம் சீரியஸ் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, இவங்க ஃபேண்டசி ரைட்டர்ஸ் தான் அப்படின்ற ஒரு வகைமைப்படுத்துகிறாங்கல்ல, அதில் உங்களுக்கு ஏற்புடைய ஏதாவது உடன்பாடு இருக்குங்களா? இல்லை சார், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் படிக்கப்படும் பொழுது தான் அது வாசகன்ட்டு போய் சேருது. புரியும் எழுத்து புரியாத எழுத்துன்னு வேணால் நான் வகைப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ரீடபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் துடன் வழங்கப்படுகிற எழுத்துக்கள், ஒரு அவரே அல்லது அவரை சார்ந்த அவரை போல ஒரு 10-15 பேர் மட்டும் பார்த்து ரசிப்பதற்காக எழுதப்படுகிற படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். சில சில உண்மையில் சொல்லப்போனால் சார், நான் வந்து 77 என்னுடைய முதல் கதை, இப்போ 40 வருடம் ஆச்சு. இன்றைக்கும் சில படைப்புகளை என்னால் 10 பக்கத்துக்கு மேலே நான் படிக்க முடியல. நீங்கள் சொல்லுகிற இந்த ஒரு வகை மேல சீரியஸ் எழுத்து அப்படின்னு சொன்னால் ஒரு எழுத்தாளனால் புரிஞ்சிக்க முடியாதது யாருக்காக எழுதப்படுதுன்றது எனக்கு புரியல. வெகுஜன வாசகனுக்கா, இல்லை யார் சக சில எழுத்தாளர்களுக்கு மட்டும் படித்து அந்த கற்றவர் சபையில் கைத்தட்டல் வாங்குவதற்காக எழுதப்படுகிறதா அப்படின்ற எனக்கு புரியல. ஸோ வென் பப்ளிக்குன்னு வரும் பொழுது எளிமைப்படுத்தப்பட்டு கொஞ்சம் புரியும் விதமாக ஒரு விஷயத்தை சொன்னால் தான் அது போய் சொல்ல வந்த விஷயம் போய் சேரும். ஸோ நான் இப்படி தான் நான் பார்க்குறேன், புரியும் எழுத்து புரியாத எழுத்து வாசகன் தான் தீர்மானிக்கும், அவன் தான் தீர்மானிக்கணும். ஓகே சார், உங்களுடைய சின்ன வயசில் அம்மாவுக்கு நல்ல இலக்கிய பரிச்சயம் ஈடுபாடு உண்டு அப்படின்னு கண்டிப்பாக. உங்களுடைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் விரும்பி படித்த நூல்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் சிலது வந்து உங்களை இந்த தளத்துக்கு ரொம்ப ஆழமாக நகர்த்தியிருக்கோம்ல, அந்த மாதிரியான புத்தகங்கள் என்ன சார்? அது அம்மா வந்து ஒரேசியஸ் ரீடர், அந்த காலகட்டத்தில் வந்து கொண்டிருந்த எல்லா புத்தகங்களும் படிப்பாங்க. லைப்ரரியில் ரெண்டு டோக்கன் இருந்துச்சு, நான் போய் புத்தகம் டெய்லி மாற்றிட்டு வருவேன். ரெண்டு நாளைக்கு ஒருக்குள்ளே முடிச்சிருவாங்க, ஒரு நாவலை படித்து முடிச்சிருவாங்க, திருப்பி போய் மாற்றிட்டு வருவேன். அவங்களுக்கு வாங்கி மாற்றிட்டு வந்து கொடுப்பேன் வழி, அதை நான் படித்ததில்லை. நான் படிக்க துவங்கினதுன்றது பார்த்தா எனக்கு ஒரு 9th 10th அந்த மாதிரி டீனேஜில் வந்து காரைக்குடியில் வந்து என்னுடைய தாத்தா ஊர், அது அங்கே நான் போயிட்டு வருவேன். இல்லை இந்த வெக்கேஷனுக்கு போகும்பொழுது மாதக்கணக்கில் அங்கே தங்குறப்போ அங்கே என்னுடைய அங்கே ஒரு அத்தை, தனலட்சுமி அத்தைன்னு ஒருத்தங்க, அவங்க அந்த காலத்து தொடர் கதை எல்லாத்தையும் பைன் பண்ணி அதுக்கு நம்பர் போட்டு ஒரு லைப்ரரி மாதிரியே வீட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க அவ்வளோ பெரிய ஒரு படிப்பில் ஆர்வம் உள்ளவங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து ஒன்று வாசித்தேன், அது தேவன் எழுதின ஒரு புத்தகம், தேவன் துப்பறியும் சாம்பு கதை, எனக்கு அவ்வளோ பிடிச்சது அது. ஸோ எழுத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா, படிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் இருக்கா, அதனால தான் அம்மா அதெல்லாம் படிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு நேரடியாக ஒரு இது வந்து அங்கே எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10 புக்கு எடுத்து கொடுத்தாங்க, அதை நான் எடுத்துகிட்டு வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ வாசிப்பில் ஒரு டேஸ்ட் எனக்கு வந்ததுன்றது அங்கே தான் ஆரம்பித்தது. அப்புறம் வந்து வாஷிங்டனில் திருமணம், சாவியோடது, சாண்டில்யனோட கதைகள், அதே மாதிரி இர்விங் வாலஸ், இங்கிலீஷில் வந்து காலேஜ் டேஸ்க்கு வர்றப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சேஸ் நாவல்ஸு, ஹெரால்ட் ராபின்ஸு, இர்விங் வாலஸ் நாவல்ஸ். அப்போ என்னுடைய ஆர்வம் என்னன்னா துப்பறியும் பக்கம்தான் எனக்கு இருந்தது, சுஜாதாவோட கதைகள், புஷ்பா தங்கதுரை. ஸோ நான் விரும்பி படித்தது எல்லாமே துப்பறியும் கதைகள். இன்னும் எனக்கு அது அந்த ஃபாஸ்ட் ரீடிங், அடுத்து அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும்ன்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா, எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது. நகைச்சுவை புத்தகங்களும் துப்பறியும் புத்தகங்களும் தான் என்ன ரொம்ப கவர்ந்தது. பொதுவாக எந்த ஒரு படைப்பாளனும் அவருடைய முதல் படைப்பு அப்படின்றது பலரால் வந்து புறக்கணிக்கப்பட்டு பல கலைஞர்களை கொன்ன நிகழ்வும் இங்கே இருக்குது, அதெல்லாம் உனக்கு வரவே வராது அப்படின்னு. சில கலைஞர்கள் மகத்தான படைப்பாளிகளினுடைய முதல் படைப்பு அச்சில் ஏறாமல் ஆனால் அவருடைய நினைவில் மட்டுமே இருக்கக்கூடிய படைப்பும் இருக்குல்ல, அப்படி உங்களுடைய முதல் படைப்பு அனுபவங்கள் எதுவும் இருக்குங்களா? எல்லாமே அப்புறம் வந்துருச்சு எனக்கு. முதல்ல வந்து நான் ஒரு 10 கதை வந்து, அதாவது கதைகள் திரும்பி வர பெறுகிற அனுபவம் கிடைக்காத எழுத்தாளனே இருக்க முடியாது. ஒரு ஆரம்பத்தில் ஒரு 10-15 கதைகள் எல்லா பத்திரிகையும் போயிட்டு திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்கோம். சரி, ஒரு சோர்ந்து போன நேரத்தில் தான் ஒரு முதல் கதை ஆனந்த விகடனில் அந்த 3 நாட்கள் அப்படின்னு ஒரு கதை வந்துச்சு.
அது கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட். அந்த நேரத்தில் நிறைய புத்தகங்கள் புதுசு புதுசாக வந்துச்சு. ஆரம்பத்தில் ரிஜெக்ட் ஆன எல்லா கதைகளுமே வேறு வடிவத்தில் எதனால் ரிஜெக்ட் ஆனிச்சுன்றதை நான் கவனித்து, எதனால் பிரசுரம் ஆகுது எதனால் பிரசுரம் ஆகலை அப்படின்ற அதில் உள்ள வித்தியாசங்களை தெரிஞ்சுட்டு அதையே திருப்பி வேறு வடிவத்தில் அதில் உள்ள செப்பனிட்டு மறுபடியும் அனுப்பிச்சு அதெல்லாம் அச்சேறி இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்னுடைய படைப்பு எதுவுமே அச்சேறவில்லைன்ற அனுபவம் எனக்கு இல்லை. ஓ, ஆக்சுவலாக சார் இப்போ எல்லாருமே கொஞ்சம் ஒரு மொழி ஆளுமை ஒரு கற்பனை வளம் இருக்கிறப்ப கதைகள்லாம் எழுதி அனுப்புறதெல்லாம் உண்டு. அப்படி அனுப்பி ரிஜெக்ட் ஆன அல்ல நானும் ஒருத்தர் தான். ஆனால் நீங்கள் வந்து அதை கண்டடைஞ்சிருக்கிறீங்க, எதனால் இது ரிஜெக்ட் ஆகிருக்கு, எதனால் இதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு அதை கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் சொல்லாமே சார். சார், நம்ம ஆரம்பத்தில் என்னுடைய குடும்பத்தில் யாருமே வந்து இந்த இலக்கிய உலகத்துலலாம் கிடையாது. எங்கள் அம்மா படிப்பாங்க அவ்வளோதான், படைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நண்பர்களும் எனக்கு யாரும் கிடையாது. ஒரு நான் கல்லூரி காலத்தில் வந்து நான் நாடகங்கள் எழுதினேன். அந்த நாடகங்கள் நான் ஒரு நண்பர்களாக சேர்ந்து எழுதி நடித்து பரிசுகள் கிடச்சப்போ எனக்கு அதில் ஒரு நல்ல ஒரு ஊக்கம் கிடச்சிது. ஸோ நகைச்சுவை நாடகம் தான் அஞ்சு நாடகம் போட்டேன் கல்லூரி கால திருச்சி செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில். அந்த ஐந்துக்குமே நல்ல பேர் கிடச்சிது. ஸோ திரும்ப பட்டுக்கோட்டை திரும்பி அங்கே எங்களோட குடும்ப பிஸ்னஸில் நான் செட்டில் ஆன பிறகு அந்த நாடகம் எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ வந்து தான் கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கதை எழுதினேன். முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கதை அனுப்புறதுக்கான ஃபார்மெட் கூட தெரியாது. நீங்கள் அந்த காலத்தில் இன்றைக்கி வந்து எப்படி வேணுமாலும் அனுப்பலாம், நீங்கள் டைப் பண்ணி அடிக்க அனுப்பலாம், நேரடியாக மெயிலில் அனுப்பிச்சிடுறோம். அப்போ வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் எழுதணும், ஏன்னா வந்து அச்சு கோப்பாங்க, கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. அப்போ வந்து அந்த மேடையில் இருந்தால் பின்னாடி உள்ள மைப்பட்டு எழுத்துக்கள் தெரியாது. ஸோ ஒரு காகிதத்தின் ஒரு பக்கம் மட்டும்தான் எழுத வேண்டும், அதுவே தெரியாது எனக்கு. எனக்கு திருப்பி வந்த இதெல்லாம் பார்க்குறப்ப சில மையெல்லாம் இருக்கும், இது என்னடா அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, ஸோ வந்து எங்கே என்ன ஏதோ ஏதாவது போர் அடிக்குதா, என்ன பிரச்சனை, ஒரு ஸ்டார்டிங் சரியில்லையா, கிளைமேக்ஸ் சரியில்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணி கற்றுக்கொண்டதுதான். உங்களுடைய முதல் கதை இந்த அந்த மூன்று நாட்கள் வந்து ஆர் பிரபாகர் என்ற பெயரில் தான் வந்தது. எப்படி பட்டுக்கோட்டைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ன்ற அளவுக்கு இப்போ பட்டுக்கோட்டைக்கு இன்னொரு பெருமை சேர்க்கறதுனா உங்களுடைய பெயர் நாவல் உலகத்தில் பட்டுக்கோட்டை பிரபாகரன். அந்த பட்டுக்கோட்டைன்ற நேம் வந்து அப்பா தான் இன்சிஸ்ட் பண்ணதாக கூட நீங்கள் பதிவு செஞ்சுருக்கிறீங்க, என்ன காரணம், எதுக்காக அப்படி இருக்கு? இல்லை, அவர் தான் சொன்னார், ஒரு ரெண்டு கதை மூணு கதை வந்து ஆர் பிரபாகரன் தான் வந்தது. அப்போ சொன்னார் அவர் திடீர்னு வந்து மாதிரி, இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், பட்டுக்கோட்டையில் வந்து நம்ம பூர் பெயர் வந்து ஒரு பெருமையான விஷயம். இவர் கல்யாண சுந்தரம் வந்து பாடல்களில் இருக்காரு, குமாரவேல் நாடகத்தில் இருக்கிறாரு, அழகிரி வந்து அரசியலில் இருக்கிறாரு, நீங்கள் எழுத்துத்துறைக்குள்ளே போகிற, நீ பட்டுக்கோட்டைன்றது முன்னாடி போட்டுக்க ஏன் அப்படின்னு அவர் சஜஸ்ட் பண்ணார். அது நல்லா இருந்துச்சு அந்த சஜஷன். அதனால அதுலேருந்து ஒரு நாலாவது ஐந்தாவது கதையிலேருந்து பட்டுக்கோட்டை பிரபாகரன் தான் வந்துச்சு. கல்லூரி நாட்களில் நாடகம் போட்டிருக்கிறீங்க, உங்களுடைய முதல் கதை பிரசுரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எழுத்துலக பணியில் எப்படி யோசிச்சிங்க, அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகர்ந்தது உங்கள் வாழ்க்கையில் சார்? அதான் ஒரு சாவி அவர்கள் என்னுடைய ஒரு மெண்டார்னு சொல்லலாம். அவருடைய வாஷிங்டனில் திருமணம் நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். அவர் கைப்பட ஒரு கடிதம் வந்தது எனக்கு. என்னுடைய மூணு சிறுகதை தான் வெளிவந்திருக்கிற காலகட்டத்தில், குங்குமத்தில் அவர் ஆசிரியராக இருக்கார். அவர் கைப்பட ஒரு கடிதம், அந்த கடிதத்தில் வந்து மாதிரி உங்களுடைய எழுத்தில் ஒரு பொறி இருக்கிறது, நீங்கள் முயன்றால் மிகப்பெரிய அளவிற்கு வர முடியும், தொடர்ந்து எழுதுங்கள் அப்படின்னு ஒரு லெட்ரு. குதி குதின்னு குதிக்கிறேனா, நான் வியக்கிற ஒரு சாவி, எவ்வளோ பெரிய லெஜண்ட், அவர் கைப்பட எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்த ஒரு உற்சாகம் இருக்கு பாருங்க, அவ்வளோ உற்சாகத்தோடு நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். அந்த அவருடைய பத்திரிகைகளுக்கெல்லாம் நிறைய எழுதினேன். என்னுடைய பல முதல்கள் அதில் தான் நடந்துச்சு. அதான் முதல் குறுநாவல், முதல் நாவல், முதல் தொடர்கதை, இது எல்லாமே சாவி அவர்களுடைய நிறுவனத்திலிருந்து வந்த பத்திரிகைகளில் தான் அந்த அறிமுகங்கள் நடந்துச்சு. ஸோ அப்படி ஒன்றொன்றும் அடுத்தடுத்த தளம் உன்னால் முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஊக்கம் தான் என்னால் அடுத்தடுத்த தளத்துக்கு பயணிக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். ஏன்னா எப்படி ஒரு 80களில் இருந்த பாடல் வந்து பலருக்கும் அவங்க வாழ்க்கையோடு ஒரு தொடர்பில் இருக்கோ, உங்களுடைய நாவலுக்கும் பலருடைய வாழ்க்கைக்குமே தொடர்பு இருந்துகிட்ருக்கும். அதுவே வந்து பல்வேறு விதமாக அவங்க வாழ்க்கையில் ஊடாடிட்டுருக்கும். அந்த அனுபவங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சார். துப்பறியும் நாவல்களின் தூதுவரோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்தந்த நாட்களில் பதின்பருவத்து நாட்களில்
இவருடைய ஒவ்வொரு நாவல் தொடர்கதையாக இருக்கலாம், அது தந்த பரவசம் கிளர்ச்சி அப்படின்றது ஒரு அலாதியான அனுபவம். அந்த அனுபவத்தை தான் மீண்டும் பழைய நினைவுகளோடு பேசும் தலைமை பயணிச்சுட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. மில்கமிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். துப்பறியும் தொடர்களின் தூதுவர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய எழுத்துலக அனுபவங்களை பேசும் தலைமை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு எழுத்தாளனுக்கும் வாசகனுக்குமான உறவு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது சார். அதுவும் அந்தந்த நாட்கள்ல எல்லாம், இன்னும் தொலைக்காட்சிகள்லாம் ரொம்ப பெருசாக ஊடுருவாத அந்த நாட்கள்ல எல்லாம் ஒரு எழுத்தாளர் தான் அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நேரம் ஆக்குப்பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வாசகர் உங்களுக்குமான உறவு, கடிதங்கள், சுவாரஸ்யமான அனுபவங்கள் பகிர்ந்துக்கலாம் சார். அதான், அப்போ கடிதங்கள் தான் நீங்கள் சொன்ன மாதிரி, அவங்க கருத்துக்களை சொல்கிறதுக்கு, விமர்சனம் அனுப்புவதற்கு ஒரே வழின்றது கடிதங்கள். நிறைய கடிதங்கள் வரும். அதுலேயும் வந்து என்னுடைய ஒரு 10-11 ஒரு கதை வந்திருந்தப்போ என்னுடைய முகவரியை போட்டாங்க ஆனந்த விகடனில். அந்த முகவரி போட்டதுலேருந்து பார்த்தா எக்கச்சக்கமான கடிதங்கள், அப்புறம் தொடர்கள் இப்போ பதிப்பகத்துலேருந்து புக்கு வர்றப்போ அதில் முகவரி வந்துடும். அதனால் இன்னும் சொல்லப்போனால் பட்டுக்கோட்டை பிரபாகர் பட்டுக்கோட்டை அப்படின்னு போட்டாலே வந்துடும், ஏன்னா அங்கே எத்தனை பேர் ரைட்டர்ஸ் இருக்கு. அதனால் வந்து நிறைய கடிதங்கள் சார். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கதையை கதையாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கம் ஒரு 10 பக்கத்துக்கு வரும். நான் எழுதியிருக்கிற கதையை படிச்சுட்டு இதை சிபார்சு பண்ணுங்கன்னு வரும். வித்தியாசம் ரத்தத்தில் கையெழுத்து போட்டுலாம் வந்துருக்கு. நான் அவ்வளவு ஆர்வமாக அதை படிப்பேன். என்ன வந்து நீங்க எல்லா கடிதங்களையும் நீங்க படிப்பீங்க? கண்டிப்பா படிப்பேன். நான் படிச்சுட்டு நேரடியா பதில் போடுவேன். ஓகே, ஏன்னா அதுதான் வந்து நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. ஓகே, நாம அதாவது 1000 பேருக்கு ஒருத்தர் தான் கடிதம் எழுதுவாங்க வாசகர்கள்ல, அதுதான் எக்ஸ்பிரஷன். சாவி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து இந்த கதை சரியில்லை அப்படின்னு ஒரு கடிதம் போட்டிருந்தாருன்னு, அந்த ஒரு கடிதம் தானே வந்திருக்குன்னு நினைக்க முடியாது. 1000 பேர் போடல ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னு அர்த்தம். பாராட்டை எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படிதான் இதையும் எடுத்துக்கணும் அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 50 கடிதம் வருதுன்னா, இதை வந்து கிட்டத்தட்ட 50,000 பேருடைய ரெப்ரசன்டேஷன் இது. ஸோ வந்து இது ஆடியன்ஸ் பல்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக பயணித்திட்டு இருக்கிறோமான்றதுக்கான தெர்மாமீட்டர் அது. அப்படின்றப்ப அந்த ஒரு கோணத்திலேயே வந்து ரெண்டாவது அன்பு, அது கையிலேருந்து செலவு பண்ணி புத்தகமும் வாங்கி படிச்சுட்டு அப்புறம் ஒரு திருப்பி வந்து ஸ்டாம்ப் செலவு பண்ணி நேரம் செலவு பண்ணி எழுதுறான்னா அந்த அன்புக்கு மரியாதை செய்யணும். அதனால நான் எல்லாமே நேரடியாக நானே படிப்பேன். ஒரு 4 நாள் ஊரில் இல்லைன்னா வந்து வந்து பார்க்குறப்ப கட்டுக்கட்டாக போட்டு டேட் வந்து எழுதிச்சிருப்பாங்க. ஒன்னுலயே கட்டு இருக்கும், அவ்வளோ ஒரு 50-60 கட்டு. அப்போல்லாம் கடிதம்லாம் இப்படி கிடக்கும், ஃப்ளட்டாக இருக்கும். ஸோ நைட்டு கொஞ்சம் தூக்கம் கண்ணு அசர அசர படிச்சுட்டு எவ்வளோ முடியுமோ படிச்சுட்டு அப்புறம் மறுநாள் மார்க் பண்ணிட்டு எதுக்கு நானே ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஓ ஓ ஓ, அந்த ஒரு இது இன்னை வரைக்கும் முகநூலில் கூட இன்பாக்ஸில் வந்து பேசினாலும் நான் பேசுகிறேன். ஓ ஓ, அது அதோட தொடர்ச்சி இன்னை வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. டெக்னாலஜி மாறி இருக்கு, ஆனால் வாசகர் எழுத்தாளர் உறவு அப்படின்றது. இப்போ நீங்கள் திரு சாவி அவர்களை குறிப்பிட்டு சொன்னது மாதிரி சார், பல நேரங்களில் வாசகர்களை கடந்து நீங்கள் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய எழுத்தாளுமைகளாக இருக்கலாம், உங்கள் சமகால எழுத்தாளர்களாக இருக்கலாம், அந்த விமர்சனம் அந்த அனுபவத்தையும் கடந்து தான் இன்றைக்கி திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் பயணிக்கிறார். அந்த அனுபவங்களில் இன்றைக்கி உங்கள் நினைவுகளில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் சார்? நான் வந்து அப்படி அண்ணாந்து பார்த்து வியந்த எழுத்தாளர்களில் சுஜாதா முக்கியமான நபர். ஏன்னா அவருடைய படைப்பு வந்து கலெக்ஷன் அவ்வளவும் என்கிட்ட இருக்குது, திருப்பி திருப்பி படிப்பேன். ஒரு மன சோர்வுனா அந்த நேரத்தில் திருப்பி ஒரு ஒரு சுஜாதா எடுத்து படிப்பேன். ஏன்னா அந்த அந்த ஒரு அந்த ரேசி ஸ்டைல் ஆஃப் அந்த ரீடபிலிட்டி, அவருடைய வொக்கபுலரி, அதோட அழகு, நேர்த்தி, ப்ரெசன்டேஷன், தமிழை வேறு விதமாக சொன்னவர் அவர். ஒரு ஒரு சோம்பலாக ஒரு தமிழ் போயிட்டு இருந்தப்போ அதை அடித்து ஒரு புதுசாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி ஒரு தமிழ் கொடுத்தவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய. சொல்லப்போனால் ஆரம்ப காலத்தில் என்னுடைய எழுத்துக்கள்ல அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஓஹோ, என்னுடைய துப்பறியும் கதைகள் நான் எழுதும் பொழுது அந்த ஸ்டைலில் வந்து எனக்கென்ன ஒரு தனி பாணி கொண்டு வர்றதுக்கு சிரமப்பட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு பாதிப்பு இருந்துச்சு அவருடைய. ஒரு ரசிகனாக நான் வியந்த விஷயங்கள், அதோட பாதிப்பு எனக்குள்ளே இறங்கி இருந்தது. அவரை வந்து எப்படா சந்திப்போன்றது எனக்கு ஒரு கனவாக இருந்தது. அப்புறம் நான் இப்போ எழுத்தாளனாகி நான் சென்னை வந்து பல சந்தர்ப்பங்களில் அதுக்கப்புறம் பழகவே துவங்கினோம். அப்போ வந்து என்னுடைய சிறுகதைக்கு வந்து தொகுப்புக்கு வந்து முன்னுரையெல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் வீட்டுக்கு பல தடவை போயிருக்கிறேன். அப்போ எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்கும் அவரோட இது மாதிரி உட்காந்து பேசும் பொழுது, இவரோடலாம் இப்படி உட்காந்து பேசுவோமா அப்படின்லாம் நான் நினச்சி வியந்திருக்கேன்.
ஸோ அது மாதிரி நான் பிரமித்த பலருடனும் என்னால் பழக முடிஞ்சது. பாக்யராஜ் சார், ஓகே, பாலச்சந்தர் சார், பாலுமகேந்திரா சார், அவரோட படைப்புகள் எல்லாம் பார்த்து வியந்தவண்ணா பார்த்தா. அப்புறம் கடைசியில் பாக்யராஜ் சார்கிட்டே நான் உதவியாளராக பணிபுரிந்தேன். அவசர போலீஸ்னு ஒரு, பவுனு பவுனு தான் ரெண்டு படங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். பாலச்சந்தர் சாரோட வந்து ஒரு படம் நாங்கள் பண்ண வேண்டியது, அவர் கதை திரைக்கதை வசனம்னா அவர் டைரக்ஷன். ஒரு திட்டம் வந்து ஒரு 3 மாதம் போயிட்டு இருந்தது, சில காரணங்களால் அது நின்று போச்சு. அவருக்கு அதுலேயும் அவருக்கு அவருக்கு வருத்தம், எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் அதனால் ஒரு 10 தடவை சந்திக்க முடிஞ்சதுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா தான் நாணவனில்லை அவருடைய படம் வந்து திருப்பி வந்தது இல்லையா, அது வந்து முதல் முறையாக தமிழில், அதாவது சீக்வல்ஸ் வந்திருக்கு. ஒரு ஏற்கனவே வந்த அதே படம் வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு அதே கதை அப்படின்னு வரும்பொழுது அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், இது வந்து அப்போ நான் பண்ண பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்போ பண்ணும் பொழுது அங்கே பண்ணின தவறுகள் எல்லாம் இப்போ உள்ள டெக்னாலஜி தகுந்த மாதிரி மாற்றணும், ஸோ நீங்கள் சரியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணேன், நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்தினார். படம் பார்த்துட்டு நான் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வாழ்த்தினார். அதே மாதிரி பாலு மகேந்திரா, நான் வந்து ஒளி ஓவியர், அவரோட படங்கள்லாம் வந்து நமக்கு அவ்வளோ ரசிப்போம், பட் அவருடன் பழகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. என்னோடய கதைகள், 8 கதைகளில் வந்து அவர் பண்ணார். அது சம்மந்தமாக அவரை சந்தித்து பேசும்பொழுது ஒரு பாலு மகேந்திரான்ற ஒரு தனி மனிதருடைய இன்னொரு ஒரு அந்த ஒரு ஒரு ரசனை இருக்கு இல்லையா, ஒரு மனிதராகவும், அவர் படைப்பாளியாக மட்டும் இல்லை ஒரு மனிதராகவும் அவரை ரசித்தேன். உங்கள் வாழ்க்கை ஓட்டத்திலே ரொம்ப முக்கியமான இடம் ஒரு எழுத்தாளனுக்கான அந்த தனித்துவமான ஒரு இடம்னு ஒன்று இருக்கும், அதை எப்படி கண்டடைஞ்சிங்க? உங்களுடைய தனித்துவமாக இந்த 40 ஆண்டு காலத்தை கடந்த பயணத்தில் நீங்கள் உங்கள் ஓன் ஐடென்டிட்டின்னா இதை நினைக்கிறீங்க? அதான் சார், நான் வந்து என்னை வகைப்படுத்திக்கிட்டேன் முதல்ல. இப்போ நீங்கள் அறிமுகப்படுத்துகிறப்ப கூட துப்பறியும் தொடர்கள் அப்படின்னு ஒரு அறிமுகப்படுத்துனீங்க, தப்பு இல்லை. பட்டு துப்பறியும் தொடர்களை தவிரவும் நிறையா பண்ணியிருக்கிறேன். சிறுகதை தான், சிறுகதைகளில் நான் எது சிறுகதைகளில் கிரைமே கிடையாது. 290 கதைகள் எழுதியிருக்கேன், அங்கே கிரைம் பண்ண முடியாது. இந்த துப்பறியும்ன்ற ஒரு விஷயம் நான் வந்து எங்கே பண்ணேன்னா மாத நாவல்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தில் தான். அதை ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பஸ்ஸில் படிக்கிறது, பயணத்தில் படிப்பது, டைம் பாஸுக்கு படிப்பது, அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி பண்ணும் பொழுது அந்த ஸ்பீடு வேணும், அவனுக்கு வந்து ஒரு ரேசி ரீடிங் வேணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சோஷியல் ஸ்டோரி வந்து ரேசியை பட கொடுக்க முடியாது. அது வந்து அப்படி பதங்கமாகணும், ஒரு கேரக்டர் உள்ளே இறங்கணும், ஒரு பிரச்சனையை சொல்லணும். ஸோ வந்து நான் இந்த மீடியாவுக்கு, இந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு மாத நாவல்னு ஒன்று எழுதும் பொழுது மிக அதிகமாக கிரைம் நாவல்ஸ் எழுதினேன், இந்த துப்பறியும் நாவல்கள் எழுதினேன். ஒரு 300-350 நாவல் நான் எழுதியிருக்கேன்னா அதில் வந்து ஒரு 275 நாவல் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். மிச்சம் 75 நாவலில் காமெடி பண்ணியிருக்கிறேன், சோஷியல் பண்ணியிருக்கிறேன். காமெடியில் வந்து பிருந்தாவனமும் நந்தகுமாரனும்ன்றது என்னுடைய தொகுப்பில் ஒரு 5 கதை, அதில் சேட்டை கோபின்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் ஒவ்வொரு கதையிலையும் வருவார். ஸோ அந்த மாதிரி நகைச்சுவை பண்ணியிருக்கிறேன். சோஷியலில் பார்த்தீங்கன்னா வந்து கனவுகள் இலவசம் சொல்லிட்டு நான் எழுதின கதை வந்து சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் தமிழ் துணைப்பாடமாக வைக்கப்பட்டது. மரம்ன்ற சிறுகதையும் வைக்கப்பட்டது. ஸோ வந்து இது ஆனால் ஓவராலாக வந்து வெளியில் பெருசாக வந்ததுன்றது இந்த மாத நாவல்கள் அப்படின்றதுனால துப்புரையும் ரைட்டர் அப்படின்னு ஒரு முத்திரை வந்ததே வழிய, அந்த முத்திரை வந்து எனக்கு அவ்வளோ உகந்த விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஆமாம், துணைப்பாட நூலாகவே சிறுகதைகள்லாம் இருக்கிறப்போ இருந்தாலும் இந்த தளத்தில் உங்களுடைய ஆழமான முத்திரை இருக்கிறதுனால சார், அதை நான் விரும்பி செஞ்சது தான். முதலே சொன்ன மாதிரி நான் விரும்பி படித்த விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயம் அது, அதை தான் நான் விரும்பி தான் எதை செஞ்சாலும் ஐ லவ். பொதுவாக ஒரு ஒரு டைம் பாஸ் நாவல் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அந்த எழுத்தாளன் அதற்காக பிரயத்தனப்படுறது, அதற்காக நேரம் செலவிடுதல் இருக்குல்ல சார். ஒரு துப்பறியும் நாவலுக்கு நீங்கள் எப்படி தயாராகிறீங்க? ஒரு துப்பறியும் நாவல் இப்படி இப்படி இருந்தால் ஒரு அது ஒரு சினிமா மாதிரி தான், வாசகனை சென்றடையும்னு எப்படி உங்களை தயார்படுத்திட்டு அதுக்கு எழுத ஆரம்பிங்க? இல்லை, நான் முதல்ல அந்த பரத் சுசிலான்ற அந்த கேரக்டர்ஸ், நீங்களே சொன்ன மாதிரி அந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ணேன். அவங்க வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கிறாங்க, அந்த ஏஜென்சியில் வந்து யாரெல்லாம் வேலை பார்ப்பாங்க, நம்ம கதையில் வந்து எந்த ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார் அப்படின்னு சில பாத்திரங்கள் வந்து திருப்பி திருப்பி பல கதைகளில் வரும். சொல்லப்போனால் வில்லன்களை யாருமே உருவாக்கலை, நான் கிரண் ராவ் அலெக்ஸ்ன்னு ஒரு 3 வில்லன்களை உருவாக்கினேன். இந்த கிரண் ராவ் அலெக்ஸ் அப்படின்ற அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு திட்டமிட்டு தான் பல விஷயங்கள் பண்ணினேன். பட் இந்த மாதிரி துப்பறியும்
கேரக்டர்ஸ்ன்றது வந்து நம்ம ஒன்றும் புதுசாக இல்லை. ஆங்கிலத்துலேருந்து எல்லாத்துக்குமே இல்லை, பெரியமேசன்லேருந்து ஏகப்பட்டது இருக்குது. தமிழில் சங்கர்லால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்வாணன் பண்ணது தான். தேவனுடைய துப்பறியும் சாம்பு அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து ஒரு ஜோடியாக உருவாக்குனேன், அந்த ஜோடிக்குள்ள ஒரு ஒரு லவ் கெமிஸ்ட்ரி அது ஒன்று தான் நான் அதில் நான் வித்தியாசப்படுத்தின விஷயம். வெறும் துப்பறிகிற விஷயம் மட்டும் இல்லாமல் அதற்குள்ள ஒரு ஒரு காதலும் ஒரு அவர்களுடைய உரையாடலுக்குள்ள வந்து ஒரு ரொமான்டிக் ஃப்ளேவரும் அது பலரை கிறுகிறுக்கா வச்ச ஒரு விஷயமும் உண்டு. ஏன்னா வெறும் துப்புரிகிற கதையோட நடுவில் நடுவில் அவர்களுடைய கான்வர்சேஷன் இருக்கு பாருங்க, அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுத்துச்சு. சொல்லப்போனா வந்து சுசிலா அவர்கள் அணிந்த அந்த டிஷர்ட்டோட வாசகங்கள் வாசகர்கள் எனக்கு எழுதி அனுப்ப ஆரம்பிச்சாங்க, இதை யூஸ் பண்ணுங்க இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்து எதாவது பிடிக்கும்ன்றது தெரியும் இல்லையா, நமக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் வாசகர்களுக்கு பிடிக்கும். நான் ஒரு வாசகனா என்ன யோசிச்சு பார்ப்பேன்ல, நான் எதெல்லாம் ரசிப்பேன், நான் எதெல்லாம் ரசிப்பேனோ ரசித்தேனோ அதை தான் ரசிக்க வைக்க முடியும் அப்படின்றது தான் நான் பண்ணினேன். நாவல் இப்போ டைட்டில் வைக்கிறது, இன்றைக்கும் ஒரு சினிமாவுக்கு அல்லது ஒரு தொடருக்கு பெயர் வைக்கிறது அப்படின்றது அதுக்காக நாள் மாதக்கணக்கெல்லாம் யோசித்த காலங்கள் உண்டு. அதுவும் ஒரு கேட்சியான ஒரு வார்த்தை கிடைச்சா அதை போய் பதிவு செஞ்சுக்கலாம் வச்சுக்கிறேன். உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய நாவலுக்கான டைட்டில் டிசம்பர் பூ டீச்சராக இருக்கலாம், பிருந்தாவனமும் நந்தகுமாரனும், கனவுகள் இலவசம் அப்படின்றது, இதுக்காக தனியாக பிரயத்தனப்படுத்தி ரொம்ப கேட்சியாக இருக்கணும்னு முடிவு பண்ணுவீங்களா? இல்லை அவ்வளோ மெனக்கிறது இல்லை, அப்பப்போ சிந்திக்கிறப்போ ஒரு டைட்டில் மைண்டில் வரும். மைண்ட் டைட்டில்ஸ் மட்டுமே தனியாக டைட்டில் பேங்க் மாதிரி எழுதி வச்சிருப்பேன். இந்த கதைக்கு இந்த டைட்டில் பொருத்தமாக இருக்கும்னு அதுலேருந்து எடுத்து கூட அதில் ஸ்டாக் குறையாமல் போயிட்டு இருக்கும். அவ்வளோ இருக்கும், அப்பப்போ தோன்றுகிற தாட்ஸ் தானே. ஒரு எண்ணம் யோசிக்கிறப்போ ஹைக்கு எழுதி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பயணத்தில் பேசுகிறப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு தெரிப்பில் ஒரு சின்ன ஒரு தாட் வரும் இல்லையா, ஒரு அந்த மாதிரி ஒரு மாதங்களில் பேர் பற்றியே பண்ணு பண்ணேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரி அப்படின்னு எழுதினேன். செப்டம்பர், அக்டோபர், கிறிஸ்டோபர் அப்படின்னு ஒன்று வச்சேன். ஜூன், ஜூலை, ஜூலி. ஸோ ஒன்று அது ஹிட் ஆனதுனால அவர் எல்லா மாதங்களின் பெயரையும் வச்சு மூணாவது பேர் மட்டும் மாற்றி. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சார். இப்போ வெறும் வர்ணனைகளை மட்டுமே வைத்து கதை எழுதியிருக்கீங்க, வர்ணனைகள் இல்லாமல் வெறும் வசனத்தை வச்செல்லாம் எழுதியிருக்கிறீங்க. அதை தாண்டி பாக்கியராஜ் அவர்களுடனான திரை உலகத்தில் உங்களுடைய அனுபவங்கள், இன்னொரு முக்கியமான பாலுமகேந்திராவினுடைய அந்த கதை நேரம் அப்படின்றது வந்து ஒரு எழுத்தாளனினுடைய அந்த எழுத்தை வந்து திரை வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கும் ஒரு ஒரு ஃபார்முலாவாகவே பார்க்கப்படுகிறது. அந்த அனுபவத்தெல்லாம் ஒரு சிறிய விளம்பர இடைகளை பிறகு தெரியுமா சார்? நான் மனதுக்கு நெருக்கமான எழுத்தாளரோடு பேசுறது அப்படின்றது அவருடைய எழுத்துலக அனுபவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, நம்முடைய கடந்த காலத்தையே திரும்பி பார்ப்பதற்கு சமமாக இருக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரோடு தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு, பொறுத்திருங்கள். மில்கிமிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அச்சு ஊடகத்தில் பெரிதாக கால் பதித்து பல வாசகர்கள் உங்களுக்கு ரசிகர்களாகவே இருந்தப்போ இந்த திரையுலகத்திற்கு போகணுன்றது சின்ன வயசுலேயே அந்த எண்ணம் இருந்ததா சார், இல்லை ஏதாவது ஒரு விபத்து போல் ஏதாவது சந்திப்பு உங்களை மடம் மாட்டுச்சா? இல்லை, அதை நீங்கள் சொன்னது தான் உண்மை. சின்ன வயசுலேருந்து என்னுடைய எண்ணம் வந்து பத்திரிகை துவங்குதல், ஜேர்னலிசம். ஓ, எனக்கு வந்து ஒரு வார இதழ் துவங்கணுன்ற அளவுக்கு ஒரு இது இருந்துச்சு. எல்லாருக்கும் மேலே ஒரு கையெழுத்து பத்திரிக்கையெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிறப்போ செய்வோமே, அது எல்லாருமே செஞ்சுருப்பாங்க. இந்த ஜேர்னலிசம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாரும் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அதன் பிறகு வந்து ஒரு பத்திரிக்கை துவங்க வேண்டும் துவங்க வேண்டும்ன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாத நாவல்கள் நல்லா போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் சுபா ரைட்டர்ஸ் நானும் நண்பர்களானோம். நாம் ஏன் இணைந்து வந்து ஒரு ஒரு பப்ளிகேஷன்ஸ் துவங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி, உங்கள் ஜூனியர் உல்லாச ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாத இதழ்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அது வெறும் மாத நாவல்களாக மட்டும் இல்லாமல் ஒரு வார இதழில் இருக்கிற சுவாரஸ்யமான பல்சுவை பகுதிகளும் ஒரு நாவலும் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்மெட்டு அதை பிடிச்சோம். அது சூப்பர் ஹிட் ஆச்சு. உங்கள் ஜூனியர், உல்லாச ஊஞ்சல் இரண்டு பத்திரிகைகள். அந்த பத்திரிகைகள் வேலைகளுக்காக நான் சென்னை வந்தேன். ஓகே, அதற்காகத்தான் நான் சென்னை வந்தது. அந்த பத்திரிகையில் ஒரு இன்டர்வியூ, பாக்யராஜ் சாரை இன்டர்வியூ பண்ணணும். நாங்கள் மூணு பேரும் போயிருக்கிறோம், சுரேஷ் பாலா நான். அப்போ ஒரு ஆர்ஆர்ஓ ஹரிரரோ ஷூட்டிங்கில் இருந்தார். ஒரு நைட்டு 10:30 தான் டைம் கொடுத்தார். அந்த ஷூட்டிங் இடையில இடையில ஒரு பாட்டு ஷூட்டிங் இருந்துச்சு. நடுவில் நடுவில் வந்து பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தார்.
ஸோ அந்த படப்பிடிப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு செட்டில் ஒரு ஷூட்டிங்கை நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொன்னப்போ, எத்தனை கோடி பணம் போட்டு படம் எடுத்தாலும் கதை சரியில்லைன்னா ஓடாது, எவ்வளோ பெரிய கதாநாயகனாக இருந்தாலும் கதை அழுத்தமாக இல்லைன்னா ஓடாது, கதை தான் எல்லா காலகட்டத்திலையுமே அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று என்ன சொன்னார், அந்த கதையை முழுக்க முழுக்க ஆளுமையுடன் வைத்திருக்கிற எழுத்தாளர்கள் இந்த உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு தயங்குறாங்க. ஏன் அப்படின்னா சென்சிட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னாரு. அவங்களுக்கு வந்து கதைக்கும் திரைக்கதைக்குமான வித்தியாசம் தெரியறதில்ல. இப்போ நான் ஒரு நல்ல படைப்பு எழுதின ஒரு எழுத்தாளர்கிட்ட வந்து இந்த கதையை நான் படமாக எடுக்கிறேன்னு போய் கேட்டால், இதை மாற்றாமல் எடுப்பீங்களா கெடுக்காமல் எடுப்பீங்களான்றது தான் முதல் கேள்வி. அப்போ அவர் எழுதியிருக்கிறது அப்படியே வரிக்கு வரி எடுக்க முடியாது, அதில் உள்ள எசன்ஸை தான் எடுக்க முடியும், அதை திரைக்கதை பண்ணணும் அது வேற அப்படின்றது அந்த புரிதல் இருந்தால் தான் உள்ளே வர முடியும். இந்த புரிதல் இல்லாததுனால தான் பல எழுத்தாளர்களை பயன்படுத்த முடியாமல் போகுது அப்படின்னு எங்கள் கேள்விக்கு பதில் சொன்னார். அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அவர் சொன்னது. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தப்போ, ஏன் நம்ம சினிமா கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ ஒரு வாரம் கழித்து தெரியும் அவரிடையுமே அவர்கிட்டயே போயிட்டு, சார் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் சார், எழுத்தாளர்கள் உள்ளே வரலன்னு நீங்களே எனக்கு நான் கற்றுக்கணும் சார் அப்படின்னு. ஏன் நிறைய நாவல் எழுதிட்டு இருக்கீங்க, ரெண்டு பிள்ளைங்க வச்சுருக்கீங்க, நான் வந்து சென்னைக்கு வர்றப்பயே ரெண்டு குழந்தைங்க ஆச்சோ, இப்போ போய் சினிமாவுக்கு வரேன்றீங்க, இதெல்லாம் 18 வயசு 20 வயசில் அவங்க திருட்டு ரயில் ஏறி வர்றக்கூடிய மேட்ருங்க அது. இல்லை சார் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது கற்றுக்கணும், அப்புறம் உங்கள் இஷ்டம், பட் உங்கள் எழுத்து எல்லாம் பாதிச்சிச்சுன்னா அப்புறம் எங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக 3 வருஷம் பாதிச்சது. 3-4 வருஷம் வந்து மாதத்துக்கு 5 நாவல் 3 தொடர்கதைன்னு எழுதிட்டு இருந்தவன் அப்படியே மூட்டை கட்டிட்டு ஒரே ஒரு நாவல் மட்டும் எழுத முடிஞ்சது. அப்படி தான் முடியும் ஒரு ஏன்னா முழுக்க முழுக்க 24 மணி நேரம் நம்ம அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா. ஸோ அப்போ தான் அவர்கிட்ட அவசர போலீஸ் 100 பவுன் தான் 2 படங்கள்லையும் வந்து உதவி இயக்குனராக பணிபுரிந்து சினிமா கற்றேன். ஒரு 96ல் இவர் மகாபிரபு அப்படின்னு ஒரு படத்துக்காக இயக்குனர் வெங்கடேஷ் வந்தார். அந்த படத்துக்கு வசனம் எழுதணும்னு வந்தார். இல்லை சார் எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்டே இல்லை சார், என்னுடைய நேரம் கெடுது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வேண்டாம் அப்படின்னு இருந்தேன். இல்லை சார் நீங்கள் வந்து உங்களை உள்ளே வர சொல்லலை சார், நீங்கள் எழுதி மட்டும் கொடுத்தா போதும் சார் அப்படின்னு அவருக்கு வற்புறுத்தியதால் அந்த படம் எழுதலை. அந்த படம் 100 நாள் போணுச்சு. அந்த படத்தின் வெற்றியின் காரணமாக திரும்ப வசனங்கள் எழுதும் வாய்ப்பு வந்தது. அதனால தான் வந்து சினிமாவுக்குள்ளேயும் இருக்கிறேன் வெளியிலையும் இருக்கிறேன் இப்போ. ஏன்னா மற்ற ஊடகங்கள்லையும் இப்போ டெலிவிஷன்லையும் ஒரு 5 மெகா பண்ணினேன். அப்புறம் தமிழில் முதல் மெகா சீரியல் கதை வசனம் என்னது பரமபதம், அது வந்து என்னுடைய திரைக்கதையில் வந்த தொடர் அது. ஸோ அந்த பணிகளுடைய ஆக்கிரமிப்புனால வந்து அதுக்கப்புறம் வந்து அப்படி எல்லாம் பேலன்ஸ்டாக எல்லா ஊடகங்களிலும் பேலன்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறேன். குறிப்பாக ஒரு எழுத்தாளர் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் கூட இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் விமர்சனப்பூர்வமாகலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் விமர்சனமாக காட்டமாகலாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ தொலைக்காட்சி தொடர்கள், அதுவும் மெகா தொடர்களாக இருக்கலாம், திரைப்படத்துக்கு எழுதுகிறதா இருக்கலாம், இதில் உங்களோட அந்த லெவல் ஆஃப் காம்ப்ரமைஸ் எப்படி சார் இருக்குது, அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? இல்லை அந்த புரிதல் வேணும் சார். அதாவது இப்போ இந்த அச்சு ஊடகத்துக்கு எழுதுகிற பிரிண்டில் நான் எழுதுகிற ஒரு தொடர்கதையில் அங்கே நான் தான் ராஜா, நான் தான் முடிவு பண்ணுறேன், எங்கே தொடரும் போடணுன்றதுலேருந்து முதல் வரியிலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாமே நான் தான் முடிவு பண்ணுகிறேன். இது வேறு. ஆனால் அது டீம் ஒர்க்கு, இது இண்டிவிஜுவல். ஒரு டெலிவிஷனோ சினிமாவோ இட்ஸ் அ டீம் ஒர்க். அது டீம் ஒர்க்குன்றதை புரிந்து அங்கே நம்ம வந்து ஒரு ஒரு கருவி பல ஒரு பல்சக்கரம், ஒரு பல்சக்கரத்தில் எல்லாம் இணைஞ்சால் தான் சுத்தம். அதில் நாம் ஒரு பல், நாம் ஒரு சக்கரம் அப்படின்றதை புரிந்து அங்கே போகணும். அந்த புரிதலும் அந்த தெளிவும் இருந்தால்தான் அங்கே செயல்பட முடியும். அது வந்து டீம் இப்போ வந்து ஒரு ஒரு படம் அதுக்கு வசனம் எழுதுறேன்னா அந்த திரைக்கதை விவாதத்தில் 2 காட்சிகள் 4 காட்சிகள் நம்ம காட்சிகள் நம்ம சொல்லி சொன்னது எடுக்கப்பட்டிருக்கோம். அந்த டைரக்டர் கதை சொல்கிறார் இல்லையா, சொல்கிறப்பயே சில கீ டைலாக்ஸ் வரும். அந்த கீ டைலாக்ஸ் இல்லாமல் சொல்ல முடியாது. சில டைலாக்ஸ்ன்றது கண்டிப்பாக அந்த டைலாக்ஸ் தேவைப்படும், வைக்கப்படும். அப்போ இந்த டைலாக் மட்டும் டைரக்டர் சொன்னார்னு சொல்ல முடியாது, இந்த காட்சி இவர் சொன்னார்னு சொல்ல முடியாது. ஸோ ஒட்டு மொத்தமாக வசனம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கிரெடிட் கொடுக்கப்படுகிறதே வழிய பங்கு வேற எங்கெங்கேயும் இருக்கும். ஓ
அது வந்து அது நமக்கு அந்த தெளிவு வேணும். ஓஹோ, அதே மாதிரி வந்து அங்கே வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்றது வந்து ஒரு இயக்குனர் தான். அவருடைய கதைக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் நம்ம செய்யணும். இங்கே இல்லை நான் எழுத்து ஆளுமை அப்படின்னு சொன்னால் அது அங்கே அங்கே நம்ம எழுத்துத்துறையில் தான், அங்கே இங்கே டீம் ஒர்க், இங்கே நம்ம அந்த படைப்புக்கு சப்போர்ட்டிவாக தான் நம்ம இருக்கணும். இதில் காம்ப்ரமைஸ் ஒன்றும் இல்லை, இந்த புரிதலோடு இருந்தால் எங்கே காம்ப்ரமைஸ் இருக்குது. படைப்பு அப்படின்னு சொல்கிறப்போ சார், சில நேரங்களில் எனக்கு தோணலை வரலை அப்படின்ற இடம்லாம் இருக்குது. படைப்பாளனுக்குன்னு சில நேரங்களில் மடை திறந்த வெள்ளம் மாதிரி வார்த்தைகள் வந்து கொட்டுவது, கவி கொட்டுவதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது வந்து ஒரு நெடுந்தொடர்கள் வருகிற போதே அந்த நெருக்கடியை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க. அது எப்படி வாரத்துக்கு ஒன்று கொடுக்கணும்னா ஒரு நெருக்கடிக்கு ஒரு எழுத்தாளன் உள்ளாகிறார் அப்படின்னு. தினந்தோறும் தொடர்கள் அப்படின்னா இன்னும் கூடுதலான நெருக்கடி. அப்போ ஒரு ஒரு விதமான நெருக்கடியோடு தான் படைப்பாளர் இருக்கிறாரா, அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? திட்டமிடல் வேணும் சார். ஓகே, திட்டமிடல் இருந்தாலே போதுமானது. கான்சன்ட்ரேஷன், அதாவது இப்போ நீங்கள் இந்த முந்தையெல்லாம் சொன்னால் அந்த வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிம்பாங்க, ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இப்போ தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க்கு தான் இப்போ தேவை. தட் இஸ் த ட்ரெண்டு, எங்கேயுமே எல்லா துறையிலையுமே ஸ்மார்ட் ஒர்க்கு தானே ஒழிய, அப்படியே வந்து 4 மணி நேரம் வந்து கையில் புக் எடுத்து வச்சுட்டு இருக்கிறத விட, எங்கெங்கேயும் மனம் அலைப்பாயிறத விட கான்சன்ட்ரேட்டடாக 1/2 hour படித்தாலே போதுமே. ஓகே, ஸோ வந்து குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஸ்மார்ட்னஸ் தான் தேவைப்படுது. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யும் பொழுது, கரெக்டான திட்டமிடலுடன் செய்யும் பொழுது இந்த பிரச்சனை வராது. நான் ஒரே நேரத்தில் ஒரு 3-4 தொடர்கதைகள், அந்த நேரத்திலேயே வந்து ஒரு சினிமா, அந்த நேரத்திலேயே வந்து டெலிவிஷன் தொடர், எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். அது அதுக்கான உதவியாளர்கள் இருப்பாங்க. இங்கே வந்து இதை டிக்டேட் பண்ணுவேன், ஒரு 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 10 காட்சிக்கான கதை இதை வசனத்தை டிக்டேட் பண்ணிவிட்டு அதை அவங்க எடுத்து எழுதுவாங்க, அப்புறம் அதை கரெக்ட் பண்ணுவோம், அப்புறம் டைப் பண்ணி அப்புறம் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானிங்கை கரெக்டான டீம் ஃபார்ம் பண்ணி அதை திட்டமிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதற்கு நடுவில் இன்னும் சொல்ல போனால் என் குடும்பத்துக்கும் நேரம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய மனைவி சாந்தின்னு, அவங்க தான் வந்து எனக்கு ஒரு முதல் பிஏ மாதிரி. ஓகே, எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது. குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு என்னோடய டிடிபி ஒர்க்கெல்லாம் அவங்க பார்க்குறாங்க, என்னோடய தொடர்கதையெல்லாம் அவங்க தான் ஃபஸ்ட்டு எடுத்து பப்ளிகேஷனுக்கு கொடுக்கறதுக்கு தயார் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அவ்வளோ ஈடுபாடுடன் ஒரு ஒத்துழைக்கும் மனைவி அவர் அமைந்தால் எந்த ஒரு படைப்பாளிக்கும் பிரச்சனை இல்லாமல் மற்ற வேலைகள் பார்க்க முடியும். உங்களுடைய கதைகள் வந்து பாலுமகேந்திரனுடைய கதை நேரத்தில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, பல நேரங்களில் ஒரு பனிக்கட்டி போல தான் ஒரு படைப்பு, ஒரு எழுத்தாளர்கிட்டேருந்து திரைக்கதை வடிவம் திரும்ப இயக்குனர் அப்படின்னு, அது எவ்வளோ தூரம் கரையாமல் கொண்டு போய் சேர்க்கிறாரோ ஒரு சிறந்த இயக்குனராக இருக்கிறார். அது பெரும்பாலும் ஒரு எழுத்தினுடைய அந்த படைப்பின் சாரம் சிதறாமல் கொண்டு போய் அந்த அனுபவம், அதற்கு கிடைத்த வரவேற்பு. பாலுமகேந்திரா உங்களுக்குமான அந்த உறவு, படைப்புலக உறவு பற்றி பகிர்ந்து. இல்லை, அந்த கதை நேரம் திட்டத்திற்கு முன்பாகவே எனக்கு அவரோட அறிமுகமாச்சு. அவர் சினிமாவுக்கான கதைகள் தேடலில் இருந்தார், ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு தேடல் இருக்கிறப்போ அப்போ வந்து ஒரு பரிச்சயமாச்சு. நான் அதற்காக அவரை பல முறை சந்தித்தேன். அப்போ அவர் ஒரு கதை வச்சுருந்தார், அந்த கதையை வந்து திரைக்கதையாக மெருகேற்றுவதற்கு ஒரு கலந்துரையாடலுக்காக கூப்பிட்டுருந்தார். அதற்காக 2-3 தடவை போயிருந்தேன். அப்போ நான் 2-3 கதைகள் அவருக்கு சஜஸ்ட் பண்ணேன். அதில் தலையணை யுத்தம்னு ஒரு கதை, அது வந்து பில்லோ ஃபைட்டு, அந்த பேஸ் பண்ணி ஒரு சோஷியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்டர். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னைக்கு இருந்தாலும் இந்த கதையை நான் தான் பண்ண போகிறேன் படமாக, யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தார். அப்போ தான் கதை நேரம்ன்ற ஒரு வாய்ப்பு வந்தது. கதை நேரத்துக்காக சிறுகதைகள் கேட்டார், நான் என்னோடய சிறுகதை தொகுப்பெல்லாம் கொடுத்தேன். ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து, நேரடியாக அவரே படித்து பார்த்து தேர்வு செய்தார். 60-70 கதைகள் நான் கொடுத்துருப்பேன் அந்த புத்தகத்தில். அதில் எல்லா புத்தையும் படிச்சுட்டு அதிலிருந்து 8 கதைகள் தேர்வு செய்தார். அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணினப்போ எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. சில கதைகள் வந்து இதை விஷுவல் வடிவம் பண்ண முடியுமான்னு எனக்கு நினைத்த கதைகள்லாம் கூட ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். நல்ல வரவேற்பு கிடைச்ச ஒரு. பொதுவாக தமிழ் இலக்கிய உலகம் எழுத்துலகத்தில் பேசுகிறப்ப நிறைய எழுத்தாளர்கள் வந்து ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும், சூழல் இங்கு சரியாக இல்லை அப்படின்னு. இன்றைக்கும் இந்த வாசகம் ரொம்ப பிரபலமானது, நான் எழுத்தாளராக இருக்கேன் அப்படின்னா அது சரிங்க, சாப்பாடுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்ற ஒன்றை தொடர்ச்சியாக காலந்தோறும் சொல்லிட்டு வராங்கல்ல. உங்களுடைய எழுத்துலக வாழ்க்கை பயணம் அனுபவத்தை நீங்கள் எப்படி திரும்பி பார்க்குறீங்க? அது இருக்குது சார், அது எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நான் இன்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நான் வந்து பல ஊடகங்களில் இயங்கிட்டு இருக்கிறேன், அதனால் இன்றைக்கு வந்து எனக்கு அந்த பிரச்சனை இல்லை.
ஆனால் என்னுடைய துவக்க காலகட்டத்திலையும் வந்து இன்றைக்கும் வந்து சார், எழுத்தை மட்டுமே நம்பி, அச்சு ஊடகத்தை மட்டும் நம்பி, சிறுகதைகளோ தொடர்கதைகளோ மட்டும் எழுதி கொண்டு ஒரு எழுத்தாளன் இன்றைக்கு ஒரு குடும்பத்தை வைத்து ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கான சூழல் இங்கே இல்லை. அதுதான் உண்மை. அது வந்து பத்திரிகைகள் வந்து இன்னும் அந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. அது இப்போ பத்திரிகையோட விலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு அப்படி கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ப்ரைஸ் இண்டெக்ஸ்லேருந்து இவ்வளோ விஷயங்கள் அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ வந்து நாலனா அப்படின்றதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு பத்திரிகை. ஒரு ரூபா, ரெண்டு ரூபா அப்படின்னு வந்து தான் வந்து இன்றைக்கி 25 ரூபா, 30 ரூபான்னு வருது. ஸோ இத்தனை வருஷத்துலேருந்து இத்தனை வருஷத்துக்குள்ளே எத்தனை மடங்கு அப்படின்ற மடங்கு கணக்கு தானே பார்க்கணும். அத்தனை மடங்கு நம்ம விலையேற்றிருக்கிறோம், அத்தனை மடங்கு ரெமுனரேஷன் ஏற்றிருக்கிறோமா அப்படின்னு மனசாட்சியோட பத்திரிகை நடத்துபவர்கள் யோசிக்கணுன்றது இதன் மூலமாக கூட நான் சொல்லுகிற ஒரு விண்ணப்பமாக இருக்கலாம். இன்றைக்கி எனக்கு அது தேவையில்லை சார், ஏன்னா பல ஊடகங்களை நான் இயங்குகிறேன். ஆனால் மற்ற எழுத்தாளர்களுக்காக நான் பேசுகிறேன். ஓகே. எழுத்தை மட்டுமே நம்பி ஒரு கடைசி வரைக்குமே ஒரு சொந்த வீடு இல்லாமல், ஒரு கார் இல்லாமல், ஒரு வாகனம் இல்லாமல் எழுதி பல வருடங்கள் எழுதி செத்துப்போன ரைட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி பேசி ஒரு விழாவில் பேசி என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய வாழும் பொழுது அவருடைய வாழ்வாதாரத்தை, அவங்களுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்துகிற மாதிரியான நிலை இல்லையே. ஒரு பக்கத்திற்கு அன்னைக்கு நம்ம விளம்பரத்துக்கு எவ்வளோ வாங்கினோம்? எல்லா பத்திரிகையுமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன், எந்த பத்திரிகையாக இருந்தாலும் என்ன, நான் நியாயத்திற்காக சொல்கிறேன். ஒரு பத்திரிகை விளம்பரத்திற்கு, ஒரு பக்கத்திற்கு நம்ம எவ்வளோ வாங்கினோம்? இப்போ என்ன டேரிஃப், விளம்பர டேரிஃப்? அப்போ அதில் ஒரு 7 பக்கம் 6 பக்கத்திற்கு ஒரு கதை ஒருத்தன் எழுத்தாளன் எழுதுறான்னா, XYZ எந்த எழுத்தாளன் எழுதினா என்ன, அந்த எழுத்தாளனுக்கு இந்த 7 பக்கத்திற்கு விளம்பரத்துக்கு வருகிற இடத்துக்கு தானே இவன் வந்து ஃபில்லப் பண்ணுறான், என்டர்டெயின் பண்ணுறான் இல்லையா? அப்போ இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? ஏதாவது ஒரு நியாயமான ஒரு பர்சன்டேஜ் வேணும் இல்லையா? இந்த பக்கத்தில் ஒரு கேரளாவில் வந்து உங்களுக்கு ராயல்ட்டின்றது 40% மேலெல்லாம் இருக்குது. ஆங்கில எழுத்தாளர்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலலாம் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு கணக்கு பண்ணி கொடுக்கப்படுகிறது. இங்கே நம்ம எழுத்தாளர்களை கொண்டாடுவோம், ஆனால் எழுத்தாளருடைய பொருளாதார நிலையை பற்றி பதிப்பகங்களோ பத்திரிகை அதிபர்களோ அத்தனை ஆர்வமாக அதில் வந்து செயல்படலைன்ற ஒரு குற்றச்சாட்டாகவே நான் சொல்லுவேன். ஒரு ஒரு படைப்பாளருக்கு வந்து தலைமுறைகளை கடந்து பயணிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு எட்ஜில் வந்து அடுத்த தலைமுறை இன்னொரு ரசனை மனோபாவத்தோடு வருவாங்க. அதை தாண்டக்கூடியவர்கள் தான் அடுத்த தலைமுறையை நோக்கி பயணிக்கிறாங்க, பலர் கீழே விழுந்துடுறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி பரவி இருக்கக்கூடிய ஒரு யுகமாக இருக்குது. எல்லா தகவல்களும் நொடிப்பொழுதில் வந்து சேரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன், ஒரு தலைமுறை காலகட்டத்தில் உங்களை எப்படி நீங்கள் புதுப்பிச்சுக்கிறீங்க, இவர்களோடு கரம் கோர்த்து பயணிக்கிறது? இல்லை, உண்மைதான் சார். அது வந்து அதாவது முந்தி வந்து ஒரு ஜெனரேஷன் அப்படின்றது வந்து எந்த அடிப்படையில் பிரிச்சுட்டு இருந்தாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து அது இன்னொரு குழந்தையை உருவாக்குனுச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன். ஒரு 18 வயசு பெண் ஒரு குழந்தையை பெற்றான்னா 18, ஒரு ரஃபாக 20 வருடம் ஒரு ஜென்ரேஷன் சொல்லலாம். அதை தான் தலைமுறை இடைவெளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பயாலாஜிக்கலி இட் இஸ் ரைட். இப்போ லாஜிக்கலி என்ன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற எல்லா விஞ்ஞான வளர்ச்சிக்கு அப்புறம் உள்ள பாய்ச்சல் காரணமாக தலைமுறை இடைவெளின்றது இப்போ அப்படி கணக்கு பண்ண முடியாது. 10 வருடத்துக்கு தான் ஒரு தலைமுறை இடைவெளி. ஒரு பேஜர் காலம் திடீர்னு போயிடும், திடீர்னு மொபைல் வரும், அதுக்கப்புறம் MP3 பிளேயர் வரும், அதுக்கப்புறம் ஐபேட் வரும், அதுக்கப்புறம் இது வரும், வர்ச்சுவல் ரியாலிட்டி வரும். ஸோ இப்படி தாவிட்டு இருக்கு டெக்னாலஜி. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி ஒரு 10 வருடம் சொல்லலாம். இப்போ நான் வந்து 40 வருடம் ஆச்சு எழுதுன்னா 4 தலைமுறை நான் பார்த்துருக்கேன்னு கூட சொல்ல முடியும். நான் என்னை புதுப்பிச்சுக்கிட்டேன் சார். ஏன்னா நான் முதல்ல என்ன உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு சிறுகதை எப்படி எழுதுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்த உடனே முதல்ல கம்ப்யூட்டர் வாங்கிட்டேன், அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எனக்கு தெரியாது, ஆனால் வாங்கிட்டேன். போயிட்டு அந்த வந்து 36 வயசில் போய் அந்த NIIT போயிட்டு 1500 ரூபா பணம் கட்டி கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுக்கு போகிறேன். வசூல் ராஜா MBBSல வந்து கமல் வர்றப்ப எல்லாரும் ப்ரொஃபஸர்னு எந்திரிச்சு நிற்பாங்க. அந்த மாதிரி நிஜமாக எனக்கு நடந்தது. ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்களை தான் கம்ப்யூட்டருக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் 10வது 12வது பிள்ளைங்க. நான் 36 வயசில் உள்ளே போனோன்னு நான் ப்ரொஃபஸர்னு நினச்சிட்டு தான் எந்திரிச்சாங்க. எனக்கு பாடம் நடத்தினது வந்து ஒரு டிகிரி படித்த ஒரு பொண்ணு, 20 வயசு பொண்ணு எனக்கு பாடம் நடத்துது. பட் நான் அதை பற்றி கவலை, எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நான் அப்படி போய் கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி ஒன்றுமே நான் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 10-15 வருடம் ஆச்சு நான் சிஸ்டத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுன்றது. இப்போ இன்றைக்கும் வந்து ஒரு மொபைல்னு ஒன்று புதுசாக வந்துச்சுன்னா அதில் வந்து பல பேருக்கு
அந்த ஃபோன் பண்ண முடியும், வந்தால் எடுக்க பேச தெரியும். அதை தாண்டி அதில் என்னென்ன இருக்குன்றதே தெரிஞ்சுக்கிறது இல்லை. நான் வைக்கப்படுறதில்லை சார். என்னுடைய இரண்டு மகள்களுமே மீடியா ஸ்டடிஸ் பண்ணவங்க, எலக்ட்ரானிக் மீடியா முடிச்சுட்டு அவங்க எல்லாம் அந்த துறையில் தான் செயல்படுறாங்க. இங்கே வா சொல்லிக் கொடு, இதை எப்படி செய்கிறது சொல்லு, இதை எப்படி அனுப்புறது சொல்லு, இதை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லு அப்படின்னு நான் கற்றுக்கிறேன். இதில் அதாவது சில சமயம் குழந்தைகளே நமக்கு குருவாகிடுறாங்க. அதுதான் பல வீட்டில் நடக்குது இன்னைக்கு. மொபைல் வாங்கிடுறாங்களே ஒழிய குழந்தைங்க தான் அதை வந்து நான் அதில் வந்து நம்பர் மாத்துறதுலேருந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு படைப்பாளராக நிறைவாக இந்த கேள்வி சார், விருது அப்படின்ற ஒரு விஷயம், இந்த விருது வாங்கணும் இல்லை இந்த இலக்குகள் அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அப்படி ஏதேனும் ஆசைகள் கனவு? இல்லை, நீங்கள் சொல்கிறப்பயே விருது வாங்கணும் விட்டீங்களே, விருது கொடுக்கப்படணும்னு சொல்லலையே நீங்கள். இல்லை சார், மக்கள் விருது தான் சார். அது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், அது வந்து போர் அடிக்கலாம். ஆனால் வந்து அதில் உள்ள ஒரு சந்தோஷம் வேறு எங்கேயுமே இருக்காது. எங்கேயோ ஒருத்தர் பார்ப்போம் சார், 20 வருஷத்துக்கு முன்னாடி சார் ஒரு கதை சார், இன்றைக்கும் எனக்கு அந்த மனசில் இருக்குது சார் அப்படின்னு அந்த கதையை அப்படியே சொல்லுவார் ஒருத்தர். நம்மளே அதை மறந்துருப்போம். ஸோ அதுதான் மிகப்பெரிய விருதாக நினைக்கிறேன், மக்கள் விருது அப்படின்றது. இல்லை அது மாதிரி நீங்கள் விருதுன்னு கேட்டிங்கன்னா பல இது, இந்த திரைக்கதைக்கு விருது கிடச்சிருக்கு, அது மாதிரிலாம் நிறைய ஒரு லிஸ்ட் சொல்லலாம். அதை தாண்டி நான் இதை தான் பெருசாக நினைக்கிறேன். இது வந்து அந்த மொமெண்ட்டு தான் சார், அது ஒரு அந்த ஒரு மெட்டீரியல். பட் இது வந்து மனசில் போய் தங்குற மெமரி. ஓ கிரேட் சார், ஒரு நிறைவான நேர்காணலை அமைச்சு கொடுத்தீங்க. பேசும் தலைமை சார்பாக, குழு சார்பாக நெஞ்ச நிறந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த ஒரு எப்பயுமே எந்த ஒரு உரையாடலும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கேள்விகள் கரெக்டாக இருக்கணும். கேள்விகள் சுவாரஸ்யமாக இருந்தால் தான் பதில்கள் சுவாரஸ்யமாக இருக்க முடியும். அந்த வகையில் ஒரு நல்ல கேள்விகளை, நல்ல பதில்களை வரவழைக்கும் கேள்விகளை கேட்ட உங்களுக்கும் அந்த சேனல் சோனுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நன்றி சார். என்ன நேர்களை, இன்றைய பேசும் தலைமை ஒரு எழுத்தாளரினுடைய வாழ்க்கை அனுபவம் அப்படின்றதோடு கூட நாமும் ஒரு 40 ஆண்டுகால பயணத்தில் பயணிச்சிருக்கிறோம். அதில் பலருக்கு பலவிதமான நினைவுகள் வந்திருக்கலாம். நம்ம பேசிகிட்டு இருந்த காலகட்டத்திலே ஓ இந்த கதை நினைவுக்கு வந்திருக்கலாம், இதை பேச மறந்துட்டாங்களே அப்படின்ற கேள்விகள்லாம் கூட வந்திருக்கலாம். அதைத்தான் எப்பொழுதுமே ஒரு படைப்பாளன் எந்த ஒரு உரையாடலிலும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு அதிர்வலைகளை, அந்த அனுபவத்தை இன்றைய பேசும் தலைமை உங்களுக்கு வழங்கியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய துறைகளை சேர்ந்த ஆளுமைகளின் அனுபவங்களை வாரந்தோறும் பேசும் தலைமை உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.